வணக்கம் வந்த நமஸ்தே நமஸ்கார நண்பர்களே. லெமன் டீ 10 ரூபாய், இஞ்சி டீ 10 ரூபாய், சுக்கு டீ 10 ரூபாய், ஸ்ட்ராங் டீ 10 ரூபாய். ஆனால் இந்தியாவில் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, என்னன்னா தந்தூரி டீ. ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்லேயே ஒன்று போயிட்டு இருக்கிறது தந்தூரி டீ. அது எப்படி மேக் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்க, நல்லா இருக்கிற டேஸ்ட் இல்லையான்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒருத்தர் வந்துக்கிறாரு, அதுதான் படித்த தமிழ் யூடியூப் சேனல் விக்னேஷ் சொல்லிட்டு வந்துக்கிறாரு. சரி ஓகே, அதாவது ஒரு டீ குடிக்கலான்னு சொன்னாரு. எங்கடா டீ குடிக்க போறோம் அப்படி எப்பவுமே நம்ம குடிக்கிறது வந்து லெமன் டீ மட்டும் தான், ஏன்னா நம்ம டயட்ல இருக்கணும் இல்லையா, அதனாலதான். இல்லடா இது ஒரு புது டீ தான், தந்தூரி டீ. நமக்கு தந்தூரி பார்த்தீங்கன்னா சிக்கன் தந்தூரி தான், பட் டீலயும் தந்தூரி சொல்லிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் குடிக்க வந்திருக்கோம், நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா. நாக்கு தந்துச்சு போல, நான் கூட தந்தூரி டீ வந்து தந்தூரி முக்கி கொடுப்பாங்க இல்ல அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு நினைச்சேன். பட் ஒரு பானையில செய்யறாங்க போல அந்த தந்தூரி டீ. அது வந்து பாண்டிச்சல் எங்க இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ண சொல்றேன், இன்னைக்கு வந்துடும். லெட்ஸ் கோ. ஸோ தந்தூரி டீ முடிஞ்சிடுச்சு, அதில் ரெடி பண்ணிட்டாங்க. அதோ படித்த தமிழ் விக்னேஷ். ஸோ லெட்ஸ் ட்ரை, இட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் தந்தூரி சிக்கனை வச்சு முக்குவங்கன்னு நினச்சேன், பட் இது ஒரு வித்தியாசமான மெத்தடு போல. படித்த தமிழ் ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, நம்மளே ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா? ஆ எப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து ஒரு நேச்சுரல் மெத்தடில் நம்ம ஃபுட்டெல்லாம் செய்வோம்ல, மண்பானையில் வச்சு மீன் குழம்பு சாம்பாரெலாம் செய்வோம், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் மசாலா டீ, மசாலா டீ கிராமெலாம் போட்டு மசாலா டீ இருக்குது. அதுதான் அதில் அந்த பானையோட ஸ்மெல் தான், அந்த இது அந்த கருகு தெரியுமா, அது கறி 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 கறி. ஸோ அந்த அது ஸ்மெல் சம்திங் ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்லது சூடாக குடிக்கிறப்ப ஒன்று செம்மையாக சூப்பராகவே இருக்கும். நாங்கள் அவன் ட்ரை பண்ணுங்க. அந்த பானையில் செய்யும் போது ஒரு நெருப்பு போடுறது, அது வந்து ஆக்சுவலி வந்து உப்புன்னு நினைக்கிறேன். சால்ட்டாக சுகர், ப்ரோ சுகர் தானே ப்ரோ அது? ஆ சுகர், அது ஏரியா போகும்போது. ஸோ அந்த சுகரில் வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு ஏரியா விட்டு அதுக்கப்புறம் தான் அதை டீயை மெத்தடே பண்ணுறாங்க. பீங்கானா? ஆ இது பீங்கானா தான், இது மண்பானை கிடையாது, பீங்கானா செய்து மட்டும்தான் மண்பானை. ஏன்னா இப்போ அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த தந்தூரி டீன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதை சொன்ன மாதிரி தான் லெமன் டீ, இஞ்சி டீ, அப்புறம் ஸ்ட்ராங் டீ எல்லாம் குடிச்சிருப்போம். இப்போ ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேஷன் வளர வளர ட்ரெண்டும் மாறிக்கிட்டே வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து தந்தூரி டீ. நாளைக்கு என்ன அதே மாதிரி சில ட்ரெண்ட் ஆனால் கூட படித்த தமிழ் சேனல் கூட வருவார். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண தமிழ் கிடையாது, அது அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே சார், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் முக்கியம், நாங்களும் ஏதுவோம், நாங்களே ஏதுவோம். மானே தேனே பொன் மானே. எக்ஸாம்ல விட்டு தானே ஏறிட்டு இருந்தோம், நானும் பாப்பேன் யாராச்சும் ஏறிக்கிறாங்களே, நல்லா இருக்கிறத பார்த்து அதையும் சேர்த்து ஏறிட வேண்டியதான். நல்லா இருக்கு, நல்லா. சப்போஸ் நீங்கள் ஒரு டீ லவராக இருந்தால் ட்ரை பண்ணி தப்பே கிடையாது, ஒன் டைம் ட்ரை பண்ணி உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா தப்பாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. லொகேஷன் போட்டுருப்பா, லொகேஷன் நான் மேப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபினிஷ், அல்லது முடிச்சிட்டேன், சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஓகே, டீ தந்தூரி டீ ட்ரை பண்ணிங்க நினைக்கிறேன். நான் தந்தூரி முக்கி வச்சுட்டு நினச்சேன், பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமே. பட் அந்த கடையோட ஓனர் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற. உங்கள் பேர் சூசை. சூசை, ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இது வந்து ஆக்சுவலி ஃப்ரான்ச்சைசி, இது ஓகே சென்னை பேஸ் ஃப்ரான்ச்சைசி. இது நாங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கடை ஷாப் தேடும் போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, டீ 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 அந்த மாதிரி. இவங்க தான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தந்தூரி டீன்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைசி வைக்கிறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்மக்கிட்டே வருவாங்க இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது சூஸ் பண்ணேன்.
சூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தந்தூரி டீயை வச்சு கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரே மெத்தடில் போவோமோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக கொண்டு போவோம், அப்போ தான் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ். ஸோ டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ வருதோ அதே மாதிரி நம்மளும் மாற்றிக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு டைம் டீ லவர்ஸ் மாற்றிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு டீயை வந்துட்டு இப்போ தந்தூரி டீயில் வந்து நிற்கிது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ புதுமையாக பண்ணி அது வேறு லெவலில் இருந்தது. இது எப்படி மேக் பண்ணுறீங்க? அது இது மேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பானை நீங்களே பார்த்துருப்பீங்க, அது வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அது மேக் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு டீ வந்து நம்ம உள்ளே போட்டுருவோம், அது அதுக்குன்னு தனி மசாலாஸ் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணி டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பானை நல்லா சூடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் ஊற்றி எடுத்தோன்னா அது நமக்கு நியூ ஃப்ளேவராக க்ரியேட் ஆகி வரும். நார்மல் டீ மாதிரி இல்லாமல் அந்த டீ வந்து நமக்கு நியூ ஃப்ளேவராக வரும். அப்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் தெரியும் அந்த ஃப்ளேவர். செம்மையாக இருந்து சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அதில் எதுக்கு ப்ரோ? அதில் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸ்டிக்கி நோட்ஸ் அது ஃபுல்லாகவே வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ் தான். இங்கே வந்து சாப்பிட்றவங்ககிட்ட நாங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் நாங்களாக ரிக்வஸ்ட் பண்ணுறதில்ல, வச்சிருவோம். அவங்களே அவங்களோட ரிவ்யூ எழுதி அவங்கள தான் ஒட்டிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் மோர் தென் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய ஹிந்தி மலையாளம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஸோ சூப்பராக இருந்து நினைச்சா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், எங்கே நான் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது வீச் ஆகி சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டீ லவ்வராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் இருந்தது நான் குடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஷாப் வந்து வீச் ஆகி ஷாப்பு. அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்தாங்கன்னா அது இப்போ தான் நான் வந்து ஏத போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன், போகலாம். ஸோ வந்தவங்களும் அவங்களோட ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்துனாலே தெரியும் உங்களுக்கு ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்தவங்க எல்லாருமே ரிவ்யூஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க இங்கே வந்து சாப்பிட்டவங்க எல்லாமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும் தந்தூரி டீன்னு போட்டுக்குதா, ஐ வாண்ட் அட்டன் அவசம் டேஸ்ட் லவ் இட்டுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ வரவங்களோட ரிவ்யூஸ்லாம் கேட்குறாங்க. அதேமாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா நாங்களும் இதே மாதிரி ஏது போட போகிறோம். ஸோ என்ன எதை போகிறோன்னு நானும் பார்க்க போகிறேன். படித்த தமிழன் என்ன எதுனாலும் பார்க்க போகிறேன். தமிழ் தான் எது தமிழில் தான் எதை எஸ் ஆமாம் நம்ம ஏதை மறைச்சு மறைச்சி ஏறுறது எக்ஸாம்பிளில் மறைக்கிற மாதிரி எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ளேவருக்கு தமிழ் எப்படி தெரியல. ஓகே, ஒரு பக்க பக்கமாக ஏதா இருந்துச்சா முடிச்சதுக்கப்புறம் நானே காட்டுறேன். ஓகே போட்ட, ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் பல ஃப்ளேவரில் டீ போடுங்க. வி ஆர் வெயிட்டிங் படித்த தமிழன். ஓ, அவர் சேனலுக்காக அவர் சப்ஸ்கிரைப் ஃபேமிலிஸ்க்காக போட்டார் போட்டார் அவள் தான் படித்த தமிழ் ஊட்டிட்டு அதே. ஸோ என்னோட டேர்ன் இது. ஸோ நான் ஏது கொஞ்சம் பக்க பக்கமாக இருக்கும் எஸ்ஏ மாதிரி ஏதுவேன். ஒற்றுமையாக இருப்போம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் அசமா இருக்கும். அதனால முடிச்சுட்டேன் போட்டு நம்ம ஃபேமிலி சார்பாக நான் கொடுத்துட்டேன். ஸோ முடிஞ்சது, அங்கே வச்சாச்சு. ஸோ இங்கே படித்த தமிழ்ன்றது இங்கே சூப்பாய் சேர்ந்தோம். ஓகே, தந்திரி டீ ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொன்ன மாதிரி தான் ஒரு நேச்சுரல் இப்போதே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. பட் நல்லா இருந்தது. யாராவது டீ லவர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெளியில் நிறையா டீ ட்ரை பண்ணுறோம். பட் தந்தூரி டீ ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா வேறு லெவலில் இருந்தது. எங்கே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. அதோட மேப் டைரக்ஷன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக போய் பாருங்கள். விக்னேஷ் எப்படி இருந்தது? எஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங் சொன்னது தான் ஃப்ளேவர். அதே வந்து அது ஓனர் சொல்கிற போகிற சாய் ஓனர் சொல்கிற போகிற என்னன்னா அந்த ஃப்ளேவர் தான் நார்மலாக நம்ம செய்கிறதுக்கும் இந்த தந்தூரியில் அந்த பானையில் அந்த புகையில் அந்த வீட்டில் செய்யறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கீ லவர்ஸ் யாராவது மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. பிகாஸ் எது நல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து இப்போ வர யூடியூபர்ஸும் காட்டுங்க. அதே தான் வந்து இவரும் காட்டிட்டு இருக்கிற சூப்பர் ஸோ மறக்காமல் இதே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா?
யா அவ்வளோதான் முடிஞ்சிச்சே. ஸோ அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக வந்து பெல் பட்டன் எடுத்துங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சூப்பர் சொல்லிட்டு இருக்குது. ஸோ மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப். அதே மாதிரி படித்த தமிழ் யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அவர் வீடியோஸும் போய் பாருங்க, அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் இருந்தால் போதும். தமிழனாய் பிறந்தோம், தமிழனாய் வளர்ந்தோம், தமிழனாய் என்றும் ஒற்றுமையாக இருப்போம். சொல்றோம் நாங்கள் கிளம்புது, நான் உங்கள் விக்னேஷ். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சொல்லுங்கள் தமிழன். Bye.